அண்ட் ஹை, இப்போ நான் மெயினாக வந்து சொல்ல போட்டேன் என்னை பற்றி அப்படின்னா வந்து சிஎம்ஏ ரேங்க் பற்றி அண்ட் ஹவு சிஎம்ஏ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் கரியர் அண்ட் ஃபார் யுவர் லைஃப். தட் இஸ் வாட் ஐம் ஆல் கோயிங் டு டாக் அபவுட் ஃபார் தீஸ் நெக்ஸ்ட் 20 minutes. அண்ட் பேசிக்லி ஐம் கிருத்திகா அண்ட் ஐ காட் ஆல் இண்டியா ரேங்க் அண்ட் ப்ரெசன்ட்லி ஐம் ஒர்க்கிங் வித் இன்டர்னல் ஆடிட் வித் டிவிஎஸ் மோட்டார்ஸ். இன் கேஸ் ஆஃப் சிஎம்ஏ ரேங்க், ஓகே ஃபைன், இன் கேஸ் ஆஃப் சிஎம்ஏ ரேங்க், நான் பேசிக்கலி படிச்சுட்டு வந்தது எல்லாமே வந்து நார்மல் ஸ்கூல் அண்ட் நார்மல் காலேஜஸ்ல தான் படிச்சுட்டு வந்தேன். இன் கேஸ் ஆஃப் சிஎம்ஏ ரேங்க்ங்கிறது பீங் அ வெரி 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 ரொம்ப கம்மியான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்க பொண்ணுனா, இங்கே ஸ்கூல்லையோ இல்லை காலேஜஸ் எதுலேயுமே வந்து ஜாஸ்தி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணது கிடையாது. அண்ட் ரொம்பவே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து எப்படி ரேங்க் வாங்கினேன் அப்படின்னா, பேசிக்லி வைல் ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாம்ஸ், முன்னாடி நீங்கள் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதோ இல்லாட்டி வந்து எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் படிக்கிறதுலேருந்து எப்படி வந்து ஆல் இண்டியா ரேங்க்கு எப்படி நீங்கள் வர முடியும், அண்ட் இன் கேஸ் ஆஃப் எக்ஸாம் அந்த சிஎம்ஏனால இப்போ நெக்ஸ்ட் இருக்க இம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி எல்லாமும், அண்ட் சிஎம்ஏக்கு அப்புறம் வந்து லைஃப் எப்படி இருக்குங்கிறது, அண்ட் எப்படி பிஸ்னஸ் சினாரியோவில் எப்படி சிஎம்ஏ எங்கிருந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்கிறத பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன் கேஸ் ஆஃப் சிஎம்ஏ ரேங்க்னு பார்க்கும்போது, நான் வந்து சிஎம்ஏ இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு சிஎம்ஏ ஃபைனலுக்கு ஜாயின் பண்ணும்போது ஐ வாஸ் வெரி வெரி கிளியர் தட் ஐ ஷுட் கெட் அ ஆல் இண்டியா ரேங்க், பிகாஸ் ஆல் இண்டியா ரேங்க் இஸ் சம்திங் தட் வில் கிவ் அ ரெக்கக்னைஸ் டு யூ அண்ட் வில் மேக் பீப்புள் டு ரெக்கக்னைஸ் யூ மோர் ஆஃபன் வாட் தே ஹவ் டன் பிஃபோர். பிகாஸ் சிஎம்ஏ ஆல் இண்டியா ரேங்க்ங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி உங்களை பீப்புள் பார்த்ததுக்கும் இப்போதுக்குமே நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்கலி நான் வந்து சிஎம்ஏ இன்டர் முடிச்சுட்டு ஃபைனல் போகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ரேங்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். 40 days ப்ரிப்பரேஷன் எக்ஸாம் முன்னாடி இருக்க 40 days ப்ரிப்பரேஷனில் தான் வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த 40 days ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம்லேருந்து தான் எனக்கு அந்த ஆல் இண்டியா ரேங்க் வந்தது. எனக்கு பேப்பர் வந்து ரொம்பவே டஃப்பாக இருந்தது, பட் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக இதில் வந்து நம்ம இதுக்கப்புறம் எப்படி நம்ம போத்ரூ பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து இதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். எக்ஸாம் பேப்பர் டஃப்பாக இருந்தது, பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நான் ஆல் இண்டியா ரேங்க் எடுக்கணும் தான் இருந்தேன். அந்த எடுக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த 40 days ப்ரிப்பரேஷன்லே மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாகவே நான் வந்து படிச்சுட்டு தான் இருந்தேன். அண்ட் ஒரு தடவையும் படிக்கும் போது ஐ ஜஸ்ட் விஷுவலைஸ்டு மை செல்ஃப் கெட்டிங் ஆல் இண்டியா ரேங்க், அண்ட் ஈவன் தட் ப்ராசஸ் என்னோட என்டர்டைன்மெண்ட் கூட வந்து பாசிட்டிவிட்டியாக தான் இருந்தது, பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு நினச்சி அப்படி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்து இந்த ஹோல் லாட் ஆஃப் திங்ஸ் வந்து நடந்தது. ஸோ டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட்டு பேசிக்கலி நான் இன்டர் முடிச்சுட்டு டிசம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் கிளாஸஸ் போக ஆரம்பித்தது. டிசம்பர்லேருந்து கிளாஸஸ் போக ஆரம்பிச்சதுன்னா கிளாஸஸ் போகும்போதே வந்து மார்னிங் 6 to 8:30 ஒரு கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நான் 10:00 to 5:00 இன்னொரு கிளாஸ் இருக்கும், அப்புறம் 5:00 அப்புறம் இன்னொரு கிளாஸ் இருக்கும். ஸோ பேசிக்கலி வீட்டுக்கு வரதுக்கு 10 AM மார்னிங் வந்து 5:00 கிளம்பணும். நான் அந்த ஹோல் லாட் ஆஃப் ஜேர்னி இஸ் வெரி பெயின்ஃபுல். பட் தென் இந்த மாதிரி ஆரம்பிச்சு அட் ஒன் பாட் பாயிண்ட் ஆஃப் டைம் கிளாஸஸ் எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சது, பிகாஸ் போர்ஷன்ஸ் வந்து முடியறதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ முடியறதுக்கு ஸ்டார்ட் ஆகி கிளாஸஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் போது, ஜாஸ்தி கிளாஸஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் போது ஐ ஸ்டார்டட் ரிவைசிங் ஒன் ஆல் த டீச்சர்ஸ் டுக் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஆர் பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் என்னெல்லாம் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்களோ எல்லாம் ரிவைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நான் வந்து எந்த ப்ரிப்பரேஷன்ஸுமே ஸ்டார்ட் பண்ணல, ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி என்ன நடத்தினாங்களோ அதை தான் படிக்க ஆரம்பித்தேன். அதை தவிர நான் வேறு எதுவுமே வந்து அடிஷ்னலாக எதுவும் பண்ணலை. ஸோ பேசிக்கலி இதை மட்டும் பண்ணிகிட்டே வந்துட்டு மே 1st வந்து தான் எனக்கு வந்து எல்லா கிளாஸஸுமே ஓவர் ஆச்சு. ஸோ மே 1st ஆரம்பித்து 40 days தான் பண்ண ஆரம்பிச்சு. அந்த 40 days ஹோல் லாட் ஆஃப் ஜேர்னி ஐ ஜஸ்ட் விஷுவலைஸ்ட் மை செல்ஃப் கெட்டிங் அ ரேங்க் அண்ட் விஷுவலைஸ்ட் மை செல்ஃப் பீங் வெரி சக்ஸஸ்ஃபுல் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டட். ஸோ இன் தட் வே ஐ ஸ்கோர்ட் த ஆல் இண்டியா ரேங்க். தட் இஸ் த 40 days ப்ரிப்பரேஷன்ஸோட ஐ ஹேட் கான்ஃபிடன்ஸ் இன் மை செல்ஃப் அண்ட் அந்த ஹோல் லாட் ஆஃப் டைம் ஃபுல்லாகவே வந்து நான் விஷுவலைஸும் பண்ணி பார்ப்பேன், படிப்பேன், இது எப்படியாவது நம்ம சிஎம்ஏ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட் மட்டும்தான் இருக்கும். பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த 40 days நான் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணேங்கிறது லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணேன் அண்ட் என்னெல்லாம் மாதிரி படித்தேன். அந்த 40 days டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சு, ஈச் டே 5 subjects வச்சா கூட உங்களால் 8 papers கம்ப்ளீட் பண்ண முடியும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் பார்க்குறவங்களாம் எப்படி இருக்காங்கன்னா எய்தர் அந்த டைம் இருக்காது, இல்லை அவங்க மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்காது, அதனால ஒரு குரூப் எழுதலாம், இல்லாட்டி நம்ம 2 groups எழுத முடியுமா, நம்மளால கிளியர் பண்ண முடியுமா, நிறைய திங்ஸ் நினைப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து யோசிச்ச ஒரே ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா, இப்போ நான் ஆல் இண்டியா ரேங்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது மட்டுமே வச்சுருந்து வேறு எதையுமே யோசிக்காதீங்க. இப்போ எனக்கு 40 days இருந்த டைம் நான் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணேன், எனக்கு அட்லீஸ்ட்டு தெரியும் வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் மீ, அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்போ அந்த 40 days முன்னாடி. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இந்த 40 days ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம எடுத்தோம்னா இந்த 40 days
ப்ரிப்ரேஷனில் ஈச் ஃபைவ் டேஸ் ஃபார் எயிட் சப்ஜெக்ட்ஸுங்கிறது தான் நான் வச்சிருந்தேன். வேறு எதுவுமே என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த கேஸ் வந்து என்ன பண்ணேன்னா, டெய்லி மார்னிங் எயிட்டுக்கு முன்னாடி என்னோட ரூம் முன்னாடி வந்து ஒரு பெரிய போஸ்டர் மாதிரி வச்சிருப்பேன், கிருத்திகா ஆல் இண்டியா ரேங்க் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பேன். டெய்லி மார்னிங் எயிட்டுக்கு முதல் தான், நைட் தூங்கும் போது அதுதான் அந்த ஹோல் ப்ராசஸ் அது மட்டும்தான் நான் பார்த்தேன். பிகாஸ் பீங் பார்ன் இன் அ வெரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ சம்திங், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அச்சீவ் சம்திங். அட்லீஸ்ட் என் நேம் ஏதோ ஒரு நேஷனல் ரேங்க்ல வருதுன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். பிகாஸ் எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டுமே இல்லாமல், எந்த ஒரு வகையான சப்போர்ட்டுமே இல்லாமல் மேலே வரணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கேட்டகரியில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணால் தான் முடியும். நீங்கள் எதுக்காவது ஒரு எஃபர்ட்ஸ் எடுக்கணும். அதையே வந்து சேமியமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால, அதே ஒரு விஷயத்தினால தான் நான் டெய்லி மார்னிங் எழுந்திருக்கணும் கூட நான் அந்த ஒரு ஷீட் மட்டும்தான் நான் பார்ப்பேன். அதை பார்த்து தான் இப்போ ஒரு ஃபைவ் டேஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேனால முடியலன்னா, ஐ எக்ஸ்டெண்டட் டு 1 o'clock. நைட் 1 o'clock ஐ யூஸ் டு கெட் அப் ஏர்லி பை 3 o'clock ஆர் 4 o'clock டு கம்ப்ளீட் ஃபார் 40 days. பிகாஸ் அந்த 40 days ஒன்லி, அந்த 40 days மட்டும் படித்தது தான் இப்போ நான் இருக்க பொசிஷனில் என்னால் இருக்க முடியும். இப்போ நான் எப்படி இருக்கேங்கிறது நான் சொல்கிறேன். அந்த 40 days ப்ரிப்பரேஷன்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அந்த ஹோல் லாட் ஆஃப் அந்த 40 days வில் பி வெரி ஸ்ட்ரகிள். பிகாஸ் அந்த 40 days வந்து தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, நான் வெளியில் கூட போகல, வீட்டில் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் இருந்தேன். 40 days ப்ரிப்பரேஷன் அண்ட் ஜஸ்ட் நான் அந்த ஹோல் சேமே ஃபைனல் முடித்ததே வந்து 6 months கிளாஸ் போனதில் தான் படித்தது. 6 months வெறும் கிளாஸ் மட்டும்தான் பண்ணேன், போனதை ரிவைஸ் பண்ணேன். அவ்வளோதான். இந்த 40 days வந்து அந்த சப்ஜெக்ட் வைஸ் எப்படி பிளான் பண்ணணும் கதை படிப்பேன். 40 days ஃபார் 5 subjects அதுலேயே கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல், இன்கேஸ் இப்போ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும் போல இருந்தால் அதில் ஒரு 1 day ஆட் பண்ணி 6 days அதை படிச்சுட்டு, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா அதில் 4 days கம்மி கூட பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நீங்களே ஒரு செல்ஃப் பேலன்சிங் பண்ணி படிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் படித்தேன். ஸோ அப்படி படித்து எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து போய் பார்க்கும்போது, எக்ஸாம்ஸ் வந்து நான் நினச்சா மாதிரி இல்லை. ஸோ நான் வந்து ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் எக்ஸாம்ஸ் வந்து அந்த மாதிரி இல்லை. ஒரு சில டைம் கஷ்டமாக இருந்தது, பட் ஆனால் அந்த கஷ்டமாக இருக்கும்போது கஷ்டமாக இருந்தது எக்ஸாம்ஸ், தூக்கமும் வந்தது நைட்டு தூங்காமல். அண்ட் ஹோல் லாட் ஆஃப் ஜேர்னி வில் பி வெரி ஸ்ட்ரெயினிங். பிகாஸ் 8 days அட் அ ஸ்ட்ரெச், நம்ம ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வரைக்கும் போகும்போது 8 days ரொம்ப வந்து ரொம்ப டயரிங்காக இருக்கும், ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. உங்களுக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒன் திங், ஒரே ஒரு விஷயம் வந்து மைண்டில் இருக்கிறது என்னென்னா, இவ்வளோ டேஸ், 40 days வித்தவுட் ஸ்லீப், வித்தவுட் ப்ராப்பர் ஃபுட், ஆர் வித்தவுட் எனி திங், இன்டர்நெட், எனி திங், ஐ ஜஸ்ட் ப்ரிப்பேர்ட் ஒன்லி ஃபார் தி சிஎம்ஏ. சிஎம்ஏ, தட் இஸ் த ஒன்லி திங் தட் வாஸ் இன் மை மைண்ட். ஸோ அந்த ஒரு விஷயத்தன்னு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் இந்த மாதிரி நெக்ஸ்ட் இப்போ 40 days முடிச்சுட்டு இப்போது அந்த எக்ஸாம் போது உங்களுக்கு அந்த விஷயம் கஷ்டமாக இருக்குன்னா, இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அந்த ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாது. எனக்கு ஒரு சில எக்ஸாம்ஸில் வந்து பிளாங்க் அவுட் ஆயிருக்கு, என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டுன்னு தெரியாமல் இருந்திருக்கு. அந்த டைமில் பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு, இது முடியுது அப்படின்னு இல்லாமல், என்ன பண்ணலாம் இல்லை நெக்ஸ்ட்டு, ஓகே எதில் இந்த 40 marks எடுக்கலாம், பேப்பர் வந்து ஒரு செகண்ட் வந்து நீங்கள் பாருங்கள், இன்கேஸ் அது டஃப்பாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் ஒரு செகண்ட் பாருங்கள், எந்த இடத்துல மார்க்ஸ் எடுக்கலாம், எந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்த இடத்துலேருந்து ஒரு 40 marks ஏதாவது ஒரு பிளான் போடுங்க. இது ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் அட்டன் பண்ணுவோம், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்துன்னு ரேங்க் பண்ணி வச்சுப்பேன்னா, ரேங்க் பண்ணி வச்சுட்டு எதுலேருந்து மார்க் எடுக்கலாங்கிறத பார்த்து, அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் தெரியறதெல்லாம் வேல்யூவேடேஷன் மாதிரி 40 marks மேலே இருக்க மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு, ஒரு 10 minutes நீங்கள் நெக்ஸ்ட்டு வர பேப்பர்ஸ் எல்லாமே நான் எக்ஸாமிஷன் எடுக்க போகிறேன், இல்லை எனக்கு பாஸ் ஆகிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறத யூஸ் செய்யுங்கனாலே க்ளியர் பண்ணிடலாம். அதுதான் நான் வந்து ஜிஎஸ்டிக்கே பண்ணேன். ஏன்னா எங்களோட செட்டில் ஜிஎஸ்டி பேப்பர் வாஸ் வெரி வெரி டஃப். ஸோ அதை தான் நான் பண்ணேன். ஸோ எந்த ஒரு பேப்பர் வந்தாலும், இன்கேஸ் அது டஃப்பாக இருந்ததுன்னா கூட, ஜஸ்ட் மேக் அ பிளான், ஒரு 1/2 hour உட்காந்துருது. இப்போ இன்டர்வியூ முடிச்சுட்டு ஃபைனலுக்கு வரும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பிகாஸ் இப்போ இன்கேஸ் ஒரு பேப்பர் வர்றது அது டஃப்பாக இருக்குன்னா, ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ், ஏதாவது தெரிஞ்ச குவஷன்ஸ் இருக்கும், 40 marks ஒரு பிளான் போடுங்க, மிச்சம் இருக்கிறது 50 marks அங்கே எங்கேன்னு சொல்லி எடுக்க முடியும். ஸோ பேசிக்லி எந்த பேப்பர் டஃப்பாக இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் க்ளியர். பிகாஸ் அந்த ஒரு பேப்பருங்கிறதுனால அந்த ஹோல் அக்ரிகேட்டை வந்து அஃபெக்ட் பண்ண விடக்கூடாது, தட் இஸ் அ மெயின் திங். அண்ட் நெக்ஸ்ட் வர என்ன பேப்பர்ஸாக இருந்தாலும் ஈஸியாக இருக்க பேப்பர்னால் இன்னும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பார்க்க முடியுங்கிறத பாருங்கள். எல்லா பேப்பர்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியுமே ஜாஸ்டிங்கில் ஸ்டார்டிங்கில் ஒரு ரேங்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி 1 to 5 இந்தந்த க்வெஷ்சன்ஸ் தான் நான் அட்டன் பண்ண போகிறேன், இப்படியெல்லாம் அட்டன் பண்ண போகிறேன், ப்ரெசென்ட் பண்ணுங்கள் நல்லா ப்ரெசென்ட் பண்ணிங்கனாலே நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். பிகாஸ் எனக்கு ஜிஎஸ்டியில் மார்க் வந்தது அப்படி தான், பிகாஸ் அந்த பேப்பர் வாஸ் வெரி வெரி டஃப். அதில் பேப்பரில் பாதி எனக்கு தெரியாது, பட் தென் அதில் நான் ப்ரெசன்டேஷன் மூலியமாகவும் அண்ட் என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த ரேங்க் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு தான் என்னால் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் ஸ்டார்டிங் 1 to 5 ரேங்க் போட்டுட்டு அந்த 1st rank இருக்க க்வெஷ்சன்ஸ் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 marks, 20 out of 15 marks கிடச்சதுனாலே, அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எழுதுகிற எல்லா க்வெஷ்சன்ஸுமே யார் வந்து க்வெஷ்சன் பேப்பர் கரெக்ட் பண்ணுறாங்க, ஷீட் கரெக்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஸோ யூ வில் கெட் லாட் ஆஃப் மார்க்ஸ் இன் தட். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபுல் ஆஃப் சிஎம்ஏ ஃபைனல் ப்ரிப்பரேஷன்ஸ்.
அண்ட் கம்மிங் டு த அதர் பார்ட், சிஎம்ஏல முக்கால்வாசி நிறைய பேர் வந்து தே ஸ்கிப் த ஆர்டிகல்ஷிப் ஆர் தே வோன்ட் கோ ஃபார் இன்டர்ன்ஷிப் ஆர் எனி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். ஸோ மை பர்சனல் அட்வைஸ் இஸ் ப்ளீஸ் 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 கோ ஃபார் அ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் போன ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் போனேன், அது எனக்கு நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பிகாஸ் அஸ் அ சிஎம்ஏ இப்போ இங்கே இந்த வீடியோ யார் பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் வந்து இந்த அட் அ டைம் பார்க்குறீங்களோ, அட்லீஸ்ட் இங்கே எல்லாருக்குமே அந்த சிஎம்ஏ ஃபைனல் ரிக்குயர்மெண்ட் இருக்கும். யூ ஜஸ்ட் வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் தெல் பி யுவர் ஒன்லி கோல் ரைட். ஸோ இன் தட் கேஸ் டு பி அ வெரி சக்ஸஸ்ஃபுல் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் யூ நீட் அ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஷோர். யூ சீரியஸ்லி நீட் அ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் இப்போ நான் ஒரு கம்பெனியில் இருக்கேன், இப்போ வந்து நான் சிஎம்ஐ முடிச்சிட்டேன், சிஎம்ஐ முடிச்சுட்டு நான் ஒரு கம்பெனியில் இருக்கேன்னா இங்கே எனக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்குது, எனக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்குது, எனக்கு இங்கேருந்து நிறைய நாலேஜ் கிடைக்குது. நான் இங்கே உண்மையாகவே காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். நான் இங்கே எனக்கு பொட்டென்ஷியலாக என்னோடய ப்ரொஃபஷனலோட ஹங்கருக்கு நிறையவே வந்து நான் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன் என்னோடய ப்ரொஃபஷனலோட ஹங்கருக்கு. பிகாஸ் ஏன்னா எனக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜும் இருந்தது, எனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜும் இருந்தது. அந்த கேஸில் வந்து பார்க்கும்போது இப்போ இந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்னு முடிச்சிங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு திங், சப்ஜெக்டை வந்து நல்லபடியாக படிங்க. சும்மா வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணணும், என்னோட எய்ம் வந்து 40 marks, என்னோட எய்ம் வந்து 200 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்காதீங்க தயவு செஞ்சு. அதையும் தாண்டி தர் இஸ் லாட் டு டூ வித் மோர் தென் ஜஸ்ட் கெட்டிங் அ பாஸ் மார்க் இன் சிஎம்ஏ எக்ஸாம்ஸ். பிகாஸ் இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். டுமாரோ ஆர் இன் சம்டே இன் த நியர் ஃபியூச்சர் யூ ஆர் கோயிங் டு ரெகக்னைஸ் வித் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் அஸ் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் யூ பி ரெகக்னைஸ் வித் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் அஸ் அ ப்ரொஃபஷனல். ஸோ இந்த ப்ரொஃபஷனலோட ஐடியாவே என்னன்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியணும், நல்லா தெரியணும், கரெக்டாக தெரியணும், அதுதான் ஒரே ஒரு விஷயம். ஸோ இன்கேஸ் ஆஃப் சப்ஜெக்ட் நாலேஜ்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டண்ட்டாக படிங்க. நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆக போகிறீங்கன்னு படிக்காதீங்க, ப்ரொஃபஷனலாக படிங்க. என்ன படிக்கிறதானாலும் அந்த சப்ஜெக்ட் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி இன்டீப்பில் படிங்க அண்ட் ப்ரிப்பேர் பண்ணட்டும். இந்த மாதிரி இன்டீப்பில் படிங்க, எல்லாமே எல்லா கான்செப்ட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு ஒர்க் பண்ணும்போது இப்போ இதே மாதிரி, இப்போ என்ன எக்ஸாம்பிளாக எடுத்தீங்கன்னா, நான் எல்லாமே அந்த மாதிரி தான் படித்தேன், ப்ரொஃபஷனலாக தான் படித்தேன், எல்லாமே தெரியணும்னு படித்தேன். இப்போ ப்ராக்டிக்கல் சினாரியோவில் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க் பண்ணுற பிளேஸில் என்னால் எல்லாமே அப்ளை பண்ண முடியுது. இப்போ நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த டிசிஷன் கரெக்டாக இருக்கும்னு மேனேஜ்மெண்ட்னால அக்செப்ட் பண்ண முடியுது. இது எல்லாத்துக்குமே ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி சப்ஜெக்டோட நாலேஜ் இருந்தது, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அந்த ஒரு ரெண்டு விஷயத்தினால தான். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிக்கல் காம்படென்சி எல்லாமே நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். சிஎம்ஏ அஸ் அ ப்ரொஃபஷனலாக இருக்கும் போது நீங்கள் தான் அந்த ஹோல் லாட் ஆஃப் திங்ஸ் யூ நீட் டு பில் ஃபார் யுவர் செல்ஃப் ஃபார் ஆர் ப்ரொஃபஷன். பிகாஸ் இட்ஸ் அ ப்ரொஃபஷன், சிஎம்ஐ ப்ரொஃபஷன் வரும்போது இப்போ யுவர் ஆர் கோயிங் டு பி அ ஃபெலோ சிஎம்ஐ பீப்புள் அண்ட் நானும் வந்து சிஎம்ஏ, நீங்களும் சிஎம்ஏ அப்படின்னா, வி நீட் டு கிரியேட் அ ப்ரொஃபஷன் அண்ட் வி நீட் டு கிவ் இட் பெட்டர் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு எல்லாம் இருக்குது, நம்மளுக்கு சொசைட்டியில் எந்த ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிதுன்னா, நம்ம இன்னும் என்ன பண்ணலாம் டு ப்ரெசன்ட் ஆர் செல் பெட்டர் டு சொசைட்டி அண்ட் டு டூ ஜஸ்டிஸ் டூ ஆர் ப்ரொஃபஷனல். இஃப் யூ ஆர் நேம்ட் அஸ் சம் ப்ரொஃபஷனல் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேட்டகரி இன் எனி அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனல் லைக் சிஏசிஎம்ஏ சிஎஸ் இஃப் யூ ஆர் அ சிஎம்ஏ அண்ட் இஃப் யூ வாண்ட் டு பி அ பெஸ்ட் பர்சன் அவுட் ஆஃப் ஆல் த ப்ரொஃபஷனல்ஸ், வாட் வி ஆர் கோயிங் டு டூ தட் இஸ் வாட் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் வாட் வி ஆர் டூயிங் நவ். பிகாஸ் ஜஸ்ட் அ பாஸ் மார்க் இல்லாட்டி ஜஸ்ட் இன்னொரு ஒரு ஜாப், ஜஸ்ட் ஒரு நல்ல மணி, ஜஸ்ட் நல்ல லைஃப் ஸ்டாண்டர்டுங்கிறத விட ஹவ் யூ ஆர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங் எல்ஸ். ஸோ படிக்கும் போது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க, எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திஸ் மிங்கிள் வித் பீப்புள், கோ ஃபார் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், ஜிஸ் கோ ஃபார் எனி கம்பெனி ஆர் எனி ஃபார்ம் ஆர் எனி திங் எல்ஸ். ஜஸ்ட் போங்க, போயிட்டு என்ன என்ன இருக்கோ, இன்கேஸ் ப்ராக்டிக்கல் ஃபார்மாக இருந்தால், நான் வந்து ஒரு நம்மளோட இன்ஸ்டியூட் மெம்பர் கிட்ட தான் நான் கோச்சிங் எடுத்துக்கிட்டேன், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அங்கே எனக்கு கிடச்ச எக்ஸ்போஷர்னால் தான் இங்கே என்னால் இன்னும் நல்லா பில்ட் பண்ணிக்க முடியுது. ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராக்டிசிங் காஸ்ட் கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்காக இருக்கும், வாட் எவர் இட் மே பி, ஜஸ்ட் கோ ஃபார் இட், ஜஸ்ட் டூ வாட் எவர் தேர் டூயிங், ஜஸ்ட் நோ த பிஸ்னஸ் ஹவு த இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ் அண்ட் எவ்ரி திங், ஜஸ்ட் கோ அண்ட் சி வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் இன் த இண்டஸ்ட்ரி. தட்ஸ் வென் யூ வில் ஏபிள் டு கனெக்ட் இட் வித் அ சப்ஜெக்ட் அண்ட் வித் அ சப்ஜெக்ட் நாலேஜ். என்ன நடக்குதுன்னு போய் பாருங்கள், போய் தெரிஞ்சுக்கோங்க, நாலு பீப்புளை மீட் பண்ணுங்க, பேசுங்க, ஜஸ்ட் பி ப்ரொஃபஷனல். பிகாஸ் அஸ் அ சிஎம்ஏ அஸ் அ ஹோல் லாட் ஆஃப் பீப்புள் தட் வி ஆர் ஆல் ஒன் குரூப் ஃபார் சே இந்த 15 years ஆர் 20 years, நம்ம எப்படி இருக்க போகிறோமோ அதில் தான் நம்மளோட ப்ரொஃபஷன் எப்படி இருக்க போதுங்கிறது இருக்குது. ஸோ பர்சனலி க்ரூம் யுவர் செல்ஃப் வெரி வெரி வெல், ஜஸ்ட் நோ கோ அவுட் அண்ட் நோ வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் இந்த இண்டஸ்ட்ரி, கோ ஃபார் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், ஸ்டடி வெல், ப்ரொஃபஷனலாக படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆக போகிறேன்னு சொல்லி கிளியர் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இப்போ நீங்கள் சிஎம்ஏ முடிச்சிங்கன்னா தட் வில் பி வெரி குட் ஃபியூச்சர் ஃபார் யூ, நல்ல சேலரி இருக்கும் அண்ட் எவ்ரி திங் வில் பி தேர். பட் தென் இப்போது அந்த சேலரி எல்லாமே அதெல்லாத்தையும் விட்டுட்டு
இப்போ நீங்கள் இங்கே வந்ததே ப்ரொஃபஷனலுக்காக தான். அந்த ரெகக்னிஷன் கம்பேர் பண்ணும்போது சேலரி இஸ் நத்திங், சேலரி இஸ் செகண்டரி திங் வெல் கம்பேரிங் டு த ரெஸ்பெக்ட் ஆர் த ரெகக்னிஷன் தட் யூ ஆர் கெட்டிங் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் சிஎம்ஏ. ஸோ பேசிக்கலி படிக்கும் போதே ப்ரொஃபஷனலாக படிங்க, நல்லா க்ரூம் பண்ணிக்கோங்க உங்களே, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வெளியில் போங்க, இண்டஸ்ட்ரி பீப்புள் மீட் பண்ணுங்கள், எப்படி இண்டஸ்ட்ரி ஒர்க் ஆகுதுங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. அது லோ ஆஸ் அ ஹோல் லாட் ஆஃப் திங்ஸ், ஜஸ்ட் ஸ்டடி வெல் அண்ட் ப்ரிப்பேர் ஆஸ் அ ஹோல் அண்ட் ட்ரை டு கெட் ஆல் இண்டியா ரேங்க். பிகாஸ் ஜஸ்ட் பாஸ் பண்ணணும்னு இருக்காதிங்க, பாஸ் பண்ணுற அளவுக்கு இருக்க நாலேஜ் வந்து இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் ஆகும் போது நிறையவே அடி வாங்கும். அதனால நல்லா படிங்க, ஆஸ் அ கான்செப்டாக ஹோல் கான்செப்டாக எல்லாமே புரிஞ்சுக்கோங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போக இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கோ ப்ராக்டிஸிங் காஸ்ட் அக்கௌண்ட்டோ எல்லாத்திட்டே போங்க, போய் தெரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆஸ் அ ஹோல் நீங்கள் சிஎம்ஐ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வந்து வெளியில் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு கிடைக்கிற ரெகக்னிஷனோ இல்லை அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற வேலையே பிடிக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ இஸ் வாட்சிங் தீஸ் வீடியோ.